வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலில் மூன்றில் பதினொன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓர் அறக்கட்டளையில் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களில் மூணு அதிகாரிகளை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் இருக்காங்க அதுலேருந்து மூணு அதிகாரிகளை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் இருபத்தி ஐந்து சி மூன்று அவ்வளோதான் இல்லையா அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு உப ஒரு தலைவர் ஒரு தலைவர் மற்றும் ஒரு செயலரை எத்தனை வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு கேள்வி இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பாருங்கள் இருபத்தஞ்சி உறுப்பினர்லேருந்து மூணு அதிகாரிகள் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்போ என்னது இருபத்தி ஐந்து சி மூன்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை மூணு அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சி மூன்று இதை நம்ம சுருக்க வேண்டாம் சுருக்கணும் ரொம்ப பெருசாக ஆன்சராக வரும் இருக்கட்டும் புக்கில் நமக்கு இப்படியே தான் கொடுத்துருப்பாங்க சரியா இருபத்தி ஐந்து சி மூன்று முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம் ரெண்டாவது பாருங்களேன் ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் அதே இருபத்தஞ்சு உறுப்பினர்லேருந்து இருந்து ஒரு தலைவர் எடுக்கணும் ஒரு உபத்தலைவர் எடுக்கணும் ஒரு செயலர் எடுக்கணும் இவங்களை நம்ம எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருந்து நம்ம ஒருத்தரை எடுக்கிறோம் அவர் யார் தலைவர் சரியா பெருக்கல் அதுக்கடுத்து பாருங்க ஒருத்தரை நம்ம எடுத்துட்டோம் இந்த இருபத்தஞ்சி பேர்லேருந்து ஒரு தலைவரை எடுத்துட்டோம் அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க இருபத்தி நாலு தானே இந்த இருபத்தி நாலுலேருந்து ஒரு உபத்தலைவரை எடுக்கணும் அப்போ இருபத்தி நாலு சி ஒன்று இருபத்தி நாலுலேருந்து ஒரு உபத்தலைவரை எடுக்கிறோம் அப்போ இருபத்தி நாலு சி ஒன்று அதுக்கடுத்து பாருங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இருபத்தி அஞ்சு பேர்த்தில் ஒரு தலைவரை எடுத்துகிட்டோம் ஒரு உப தலைவரை எடுத்துகிட்டோம் மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க இருபத்தி மூணு பேர் இருப்பாங்க இந்த இருபத்தி மூணு பேர்லேருந்து ஒரு செயலரை நம்ம எடுக்கணும் அப்போ இருபத்தி மூணு சி ஒன்று ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு சி ஒன்றுன்னா இருபத்தி அஞ்சு பை ஒன்று அப்போ இருபத்தஞ்சி தான் பெருக்கல் இருபத்தி நாலு சி ஒன்றுன்னா இருபத்தி நாலு பை ஒன்று அப்போ இருபத்தி நான்கு தான் பெருக்கல் இருபத்தி மூணு சி ஒன்றுன்னா இருபத்தி மூணு பை ஒன்று அப்போ இருபத்தி மூன்று தான் இப்போ பாருங்கள் இதோட மதிப்பு என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபத்தி நான்கு பெருக்கள் இருபத்தி மூன்று இதோட மதிப்பு இருபத்தி ஐந்து பி மூன்று இருபத்தி ஐந்து பி மூன்று இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வேணால் நம்ம இதை இடத்துக்கு மேலே செக் பண்ணி பார்ப்போம் அதாவது இருபத்தி ஐந்து பி மூன்றுன்னா என்ன அர்த்தம் இருபத்தி ஐந்து ஃபேக்டோரியல் பை என்ன வரும் 25 ஐந்து மைனஸ் மூணு இதான் நமக்கு ஃபார்முலா அதாவது NPR ஈக்குவல் to என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்போது பாருங்க இங்கே என்ன வரும் 25 ஐந்து ஃபேக்டோரியல் பை இருபத்தஞ்சிலேருந்து மூணு 22 இருபத்தி இரண்டு இப்போ பாருங்க இங்கே இருபத்தி 25 ஃபேக்டோரெலாம் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி மூணு பெருக்கள் இருபத்தி இரண்டு ஃபேக்டோரியல் ஏன்னா இங்கே பகுதியில் இருபத்தி ரெண்டு இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே இருபத்தி இரண்டு ஃபேக்டோரியல் இந்த இருபத்ரெண்டு ஃபேக்டரியல் இந்த இருபத்தி ரெண்டு ஃபேக்டரியும் என்ன இருக்குது கேன்சல் ஆகிரும் மிச்சம் என்ன இருக்குது இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபத்தி நான்கு பெருக்கள் இருபத்தி மூன்று இது வந்து எதோட மதிப்பு இருபத்தி ஐந்து பி மூன்றோட மதிப்பு இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் நேரடியாக இங்கே ஆன்சரை எழுதிட்டோம் அதாவது இருபத்தி நாலு பேருக்கள் இருபத்தி இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபத்தி நான்கு பேருக்கள் இருபத்தி மூணுன்னா அது என்னது இருபத்தி ஐந்து பி மூன்று இங்கே நம்ம ஆன்சரை பண்ணி காமிச்சிட்டோம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது